ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமிழில் மல்டிடால் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு உதவித்தொகை மூணு வருஷத்துக்கு கவர்மெண்ட்லேருந்து கொடுக்குறாங்க இது வந்து தமிழக அரசே டேரெக்டாக கொடுக்குறாங்க ஓகேவா இது வந்து யார் யார் அப்ளை பண்ணணும் அவங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு எங்கே அப்ளை பண்ணணும் ஏன்னா டாக்குமெண்ட் கொண்டு போகணும் அப்படிங்கிறப்ப தான் இந்த வீடியோவை நம்ம முழுசாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும் இந்த வீடியோவை எல்லோருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அதே மாதிரி லைக் பண்ணிடுங்க இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஏன்னா நம்ம தமிழன் மல்டி டாக் சப்ஸ்கிரைப் பண்ணலை எப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் உங்களை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க ஓகே வாங்கணுமா வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இது வந்து புதுக்கோட்டின்னு போட்டிருக்காங்க ஆனால் இது வந்து முப்பத்தெட்டு மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து வேலைவாய்ப்பற்ற இளைஞர்கள் எல்லாருமே அப்ளை பண்ணலாம் ஏன்னா இது வந்து டேட் அண்ட் டைம் கிடையாது இது ஆல்ரெடி ஒன்று ஒரு தடவை ரிலீஸ் ஆகிடுச்சு ரிலீஸ் ஆகி இப்போ வரைக்கும் எல்லாரும் அப்ளை பண்ணிட்டு தான் இருக்காங்க ஸோ நீங்களும் இதை வந்து எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டு டேரெக்டாக அந்த ஆஃபீஸ் போய்ட்டு அப்ளை பண்ணுங்கள் இது வந்து தமிழ்நாடு அரசால் வேலைவாய்ப்பு இளைஞ இளைஞர்களுக்கான ஒரு உதவித்தொகை திட்டத்தின் கீழே கொண்டு வந்திருக்காங்க இதை வந்து நீங்கள் வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் பதிவு செஞ்சு செஞ்சுக்கவங்க மட்டும் இதுக்கு வந்து பதிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து பத்தாம் வகுப்பு ஃபெயிலாக இருந்தாலும் பரவாயில்ல அவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஒவ்வொரு வகுப்பு பாஸ் பண்ணவங்க அது மாதிரி அதிகமாக பா படித்தவங்களுக்கு அமௌண்ட் அதிகமாகவும் ஆகும் ஆகும் அது எவ்வளோ அப்படின்னு பார்த்துடலாம் பத்தாம் வகுப்பு தோழி வீட்டுறவங்களுக்கு மாதம் எ இரநூறுபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நீங்கள் பத்தாவது பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா முந்நூறுரூபா சொல்லியிருக்காங்க ப்ளஸ் டூ நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நானூறுரூபா சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நீங்கள் டிகிரி முடிச்சுருக்கீங்க அப்படின்னா அறநூறுபா சொல்லியிருக்காங்க இதுதான் மூணு ஆண்டுக்கு அதாவது இந்த உதவித்தொகை வந்து உங்களுக்கு மூணு வருஷம் கிடைக்கும் மாதம் மாதம் உங்களுக்கு இப்போ இரநூறுவா உங்களுக்கு இடுது அப்படின்னா உங்களுக்கு மாதம் மாதம் இதே மாதிரி இரநூறுவா ஏறிகிட்டே இருக்கும் அது மூணு வருஷம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்துகிட்டே இருக்கும் நீங்கள் அப்ளை பண்ணணும் ஓகேவா இதை வந்து நீங்கள் ஏற்கனவே உதவித்தொகை வாங்குகிறவங்களாக இருந்தீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு கிடையாது அதாவது இந்த ஊனமுட்டோர் இல்லாட்டி வேறு ஒரு இந்த ஏதாவது ஒரு கோட்டால் நீங்கள் வந்து அமௌண்ட் மாதம் மாதம் வாங்கிட்டுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த அமௌண்ட்டு கிடைக்காது அதையும் பார்த்துக்கோங்க இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறது அமௌண்ட்லேருந்து உங்களுக்கு டேரெக்டாக உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கே வந்துடும் ஸோ நீங்கள் போகும்போது உங்களுடைய தலைவிச் சான்று எல்லாத்தையும் போங்க உங்களுடைய ரேஷன் கார்டு அப்புறம் உங்களுடைய ஆதார் கார்டு அப்புறம் உங்கள் அதாவது உங்களுடைய அனைத்து சம்மந்த மற்ற டாக்குமெண்ட்டும் கொண்டு போங்க பேங்க் அக்கௌண்ட்டும் கொண்டு போங்க அதோடு அதோடய ஒரிஜினலும் கொண்டு போங்க ஏன்னா சில பேர் சில இடங்களில் நான் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணணும் அப்படியே ஸ்பாட்டலே சொல்லுவாங்க ஸோ அதுக்காக நீங்கள் கொண்டு போகிற மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் அந்த இதையும் கொண்டு போங்க ஒரிஜினலையும் கொண்டு போங்க அப்போ தான் அவங்க வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க இதை வந்து நீங்கள் எங்கே அப்ளை பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய வேலைவாய்ப்பு அலுவலகம் இருக்குல்ல அதாவது உங்கள் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு வேலைவாய்ப்பு அலுவலகம் கொடுத்துருப்பாங்க நீங்கள் அங்கேயே நேரடியாக போய்ட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி நீங்கள் வந்து ரினிவல் பண்ணுற டைம் வந்து கரெக்டாக ரினிவல் பண்ணிகிட்டே வரணும் இது வந்து ஹேண்டிகேப்டு அவங்களுக்குன்னா ரினிவல் பண்ண தேவை இல்லை நாங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே ரினியூவல் ஆகிக்கிட்டே இருக்கோம் ஸோ அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது மனம் மற்றவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா மூணு வருஷத்துக்கு தரவை வேலைவாய்ப்பு எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக ரினிவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஸோ நீங்கள் வந்து அந்த ரினுவல் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க ரினியூவல் பண்ணல அப்படின்னா இப்போவே ரினிவல் பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கு வந்து யார் யார் எலிஜிபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க வேலைவாய்ப்பில் பதிவு செஞ்சு வேலைவாய்ப்பு அப்புறம் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் பதிவு செஞ்சு அஞ்சு வருஷத்துக்கு மேலே வெயிட் பண்ணியிருக்கணும் அப்படின்ட்டு இருக்காங்க மாதிரி தொடர்ந்து பதிவினை புதுப்பித்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதான் ரினுவல் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் ஆதி திராவிட மற்றும் பழங்குடியினருக்கு நாற்பது வயசுக்கு கம்மியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மற்றவங்க வந்து நாற்பது வயசு கம்மியாக இருக்கணும் அதாவது பழங்குடியினர் அவங்க வந்து நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அவங்க வந்து எலிஜிபிள் அதுக்கு மேலே கிடையாது மற்றவங்க வந்து நாற்பது வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அவங்களுடைய குடும்ப ஆண்டு வருமானம் வந்து எழுபத்தி ரெண்டாயிரத்துக்கு கம்மியாக இருக்கணும் எழுபத்தி ரெண்டாயிரம் இல்லாட்டி அதுக்கு கம்மியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து அன்றாட கல்வி நிறுவனங்களுக்கு சென்று பயிலும் மாணவ மாணவிகளுக்கு மற்றும் ஏற்கனவே உதவித்தொகை பெறுபவர்களுக்கு இந்த உதவித்தொகை வழங்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இப்போ நீங்கள் படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா அவங்க வந்து பதிவு பண்ண முடியாது நீங்கள் படித்து முடிச்சுட்டு வீட்டில் இருக்கணும் எம்ப்ளாய்மெண்ட்டும் அதே மாதிரி அஞ்சு வருஷத்துக்கு மேலே நீங்கள் அப்ளை பண்ணி வச்சுருந்துருக்கணும் அப்படிங்கிறவங்க மட்டும்தான் இதுக்கு வந்து எலிஜிபிள் படிக்கிறவங்களுக்கு இது கிடையாது அதை பார்த்துக்கோங்க அதே மாதிரி கீழே இன்னொன்று கொடுத்துருக்காங்க மேலும் மற்ற மாற்றுத்திறனா திறனாளிகளுக்கு பத்தாம் வகுப்புள்ள தேர்ச்சி மற்றும் கீழ் கீழ்ப்படுத்தவர்களுக்கு மாதம் அறநூறுவும் ப்ளஸ் டூ தேர்ச்சி பெற்றவர்களுக்கு மாதம் எழுநூத்தம்பதும் பட்டதாரிகளுக்கு மாதம் ஆயிரம் வீதம் பத்தாண்டுகளை உதவி உதவித்தொகை வழங்கப்படும் இருக்காங்க ஹேண்டிகாப்டருக்கு வந்து அமௌண்ட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கொடுக்குறாங்க ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க ஆனால் நீங்கள் வந்து ஹேண்டிகாப்டர் ஆனவங்க ஏற்கனவே அந்த ஹேண்டிகேப்ட் ஆஃபீஸில் ஃபுல்லாக பண்ணி நம்ம வந்து அமௌண்ட் வாங்கிட்டுருப்போம் அவங்க வந்து இது வந்து பதியக்கூடாது ஏன்னா அப்படி பதிஞ்சிங்க அப்படின்னா ரிஜெக்ட் ஆகிரும் இல்லைன்னா அங்கேருந்து வர அமௌண்ட் கட்டா இந்த அமௌண்ட் வர ஆரம்பிச்சிடும் ஸோ உங்களுக்கு எது கரெக்ட்னு பார்த்து பண்ணிக்கோங்க இந்த அதாவது அதான் ஆனவங்க அஞ்சு வருஷம் வந்து நீங்கள் வெயிட் பண்ண தேவையில்லை நீ நீங்கள் அப்ளை பண்ணி ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகிட்டாலே அதாவது ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகிட்டாலே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையத்தில் பதிவு செய்து ஓராண்டு நிறைவு பெற்ற மாற்றுத்திறனாளிகள் உதவித்தொகை கோரி விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா அதே மாதிரி அவங்க எந்த ஒரு இடத்துலையும் ஆல் ஆல்ரெடி அமௌண்ட் வாங்கிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த உதவித்தொகை பெறுவதற்கு தகுதிகள் உள்ளவர்கள் புதுக்கோட்டை மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி மையத்தில் அனைத்து கல்வி சான்றுகள் அப்புறம் வேலைவாய்ப்பு அடையாள அட்டை ஆகியவற்றுடன் நேரில் வந்து இலவசமாக விண்ணப்பம் பெற்று கொள்ளலாம் என கலெக்டர் அலுவலகம் சார்பில் வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு போட்டிருக்காங்க ஆனால் இது வந்து புதுக்கோட்டை மாவட்டம் மட்டும் கிடையாது அனைத்து மாவட்டத்தில் நீங்கள் நேரடியாக நேரடியாக போயிட்டு அப்ளை பண்ணலாம் ஸோ போகும்போதே உங்களுடைய டாக்குமெண்ட் உங்களுடைய ஃபோட்டோ ஆதார் கார்டு ஸ்மார்ட் கார்டு அப்புறம் உங்களுடைய கல்வித் தகுதி எல்லாமே கொண்டு போங்க எதையுமே நீங்கள் விட்டுறக்கூடாது ஏன்னா எல்லாமே இங்கே கேட்பாங்க கிட்டத்தட்ட இங்கே பன்னெண்டு டாக்குமெண்ட்டு கே மேலே கேட்பாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இதோட ஒரிஜினலும் கொண்டு போயிடுங்க ஏன்னா ஒரு சில இடத்துல அதாவது நாங்கள் நாங்கள் போன இடத்துல வந்து எங்களுக்கு வெரிஃபிகேஷனே கொடுங்க அப்படின்ட்டாங்க ஸோ நாங்கள் வெரிஃபிகேஷனுக்கு ஒரிஜினல் திரும்ப கொண்டு போகிறோம் ஸோ நீங்கள் ஒரிஜினல் கொண்டு போய்ட்டு அப்ளை பண்ணுங்கள் எங்கேனா உங்களுடைய வேலைவாய்ப்பு அலுவலகம் இருக்குல்ல ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு வேலைவாய்ப்பு அலுவலகம் அந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே இருக்கும் ஸோ நீங்கள் அங்கே போய் டேரெக்டாக அப்ளை பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி உங்களுக்கு மூணு வருஷத்துக்கு பணம் கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் அப்ளை பண்ண சொல்லுங்கள் முக்கியமாக நம்ம தமிழர் மல்டி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட்டு வீடியோ வீடியோவில் பார்க்குறான்